வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக முத்தரசி இளைய கௌதமன். கருத்து வேறுபாடு காரணமாக தனது சகோதரனை முதுகில் கத்தியால் குத்தியதற்காக இந்த நாட்டை சார்ந்த குடிமகன் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. அலிசபா அல் சலாம் புறநகரில் உள்ள ஒரு மசூதியில் மாலை தொழுகைக்கு அழைக்கும் போது பாதிக்கப்பட்ட அவரது சகோதரரால் கத்தியால் குத்தப்பட்டார். தகவலறிந்த அஹ்மதி பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மசூதிக்கு விரைந்தனர். 4 இடங்களில் குத்தப்பட்ட காயங்களுக்கு பிறகு மரணத்தின் விளிம்பில் இருக்கும் முயசின் என்ற 30 குடிமகனை அவர்கள் கண்டுபிடித்தனர். உடனடியாக மீட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அதான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வசிப்பிட விவகாரத்துறைகள் குடும்ப வருகை விசாக்களை முற்றிலுமாக நிறுத்திவிட்டன. வசிப்பிடத்துறையின் துணை செயலாளரால் வரையறுக்கப்பட்ட விசாக்கள் மட்டுமே வழங்கப்பட்டன. மேலும் 20,000 வெளிநாட்டவர்கள் தங்கள் விசாக்களை மீறியதால், அதாவது அவர்கள் தங்கள் வருகை தேதி முடிந்த பிறகும் நாட்டை விட்டு வெளியேற தவறியதால் இந்த நிலை நீடிக்கிறது. குடும்ப வருகை விசாவை மீண்டும் திறப்பதற்கு நாட்டின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமே பொறுப்பாவர். இதன் விளைவாக விசாக்கள் எப்போது மீண்டும் வழங்கப்படும் என இதுவரை அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் வணிக வருகைகள் இன்னும் வழங்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விசாவை இழந்த வீட்டு பணியாளர்களுக்கு புதிய விசாக்களை வழங்குவதற்காக முந்தைய விசாவை காலாவதியாகும் முன் ரத்து செய்யாமல் மீண்டும் விசா வழங்கும் அமைப்பில் பயன்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை குடியிருப்பு விவகாரத்துறை வெளியிட்டுள்ளது. காலை 3 முதல் மாலை 7 வரை செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஓட்டுநர்களை சோதனை செய்யும் போது வாகனங்கள் நல்ல நிலையில் இல்லாத, பாதுகாப்பு மற்றும் நீடித்த தேவைகளை பூர்த்தி செய்யாத 2 கை வாகனங்களை முட்லா மற்றும் அல் அப்தாலி சாலைகளில் முழு பகுதியும் சுற்றி வளைக்கப்பட்டு சட்டத்தை மீறியவர்களுக்கும் சாலைக்கு தகுதியற்ற வாகனங்களுக்கும் 100 அபராதங்கள் வழங்கப்பட்டன. குவைத் நகராட்சியால் ஜிலிப் அல் சூயிக் மற்றும் சாத் அல் அப்துல்லா பகுதிகளிலிருந்து கைவிடப்பட்ட 28 வாகனங்கள் அகற்றப்பட்டன. ஜக்ராவின் தெற்கே உள்ள ஜிலிப்பில் 15 வாகனங்களும் சாத் அல் அப்துல்லாவில் 13 வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பர்வானியா நகராட்சியின் பொது தூய்மை மற்றும் சாலை பணித்துறையின் செயல் இயக்குநர் நாசர் அல் ரஷீதியின் கூற்றுப்படி, ஜிலிப் அல் சூயிக்கில் ஒரு களப்பயணத்தின் போது கைவிடப்பட்ட 15 வாகனங்கள் அகற்றப்பட்டன. இதனையடுத்து வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தவறான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடும் போது அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும், அந்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்புடைய சட்டங்களுடன் நேற்று ஒரு அறிக்கையில் அமைச்சக செய்தி தொடர்பாளர் அன்வர் முராத், சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தவறான மற்றும் தவறான செய்தி அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அத்துமீறுபவர்களுக்கு எதிராக அனைத்து உறுதியுடனும் தீவிரத்துடனும் சட்டம் அமல்படுத்துவதில் எந்த தயக்கமும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தினார். லத்திரினியல் ஊடக சட்டத்தை மீறியதற்காக 62 ஊடகங்கள் மீது பப்ளிக் பிராசிக்யூஷன் சமீபத்தில் பரிந்துரைத்தது. செய்திகளின் துல்லியத்தை சரிபார்க்கவும், தொழில்முறை தரநிலைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவும், நம்பகமான ஆதாரங்களிலிருந்து தகவல்களை பெறவும், ஏதேனும் மீறல்கள் நடந்தால் அவற்றை வெளியிடுவதை கட்டுப்படுத்த அமைச்சகம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். குவைத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நாட்டின் அடிப்படை அமைப்புகளை அழித்து நட்பு தேசத்துடனான உறவை துண்டிக்கும் அபாயத்தை நோக்கமாக கொண்ட இஸ்லாமிய அரசு ஈரான் மற்றும் சிரியாவில் ISIS சேர்ந்ததற்காக ஒரு குடிமகனுக்கு கடுமையான உழைப்புடன் கூடிய 5 சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் குவைத்தின் அனுமதியின்றி ஈராக்கிற்கு எதிரான விரோத செயல்களில் ஈடுபட்டதாக குவைத் பொது வழக்குரைஞர் குற்றம் சாட்டினார். ஏனெனில் அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பான ISIS ஈராக்கிற்கு எதிராக போராடி குவைத்தின் மற்றொரு நாட்டுடனான உறவை ஆபத்தில் ஆழ்த்தினார். தடை செய்யப்பட்ட குழு நாட்டின் தற்போதைய சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளை அளிப்பதை நோக்கமாக கொண்ட கொள்கைகளை ஊக்குவிக்கிறது என்பதை அறிந்திருந்தும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குழுவில் சேர்ந்ததாக அரசு தரப்பு வாதிட்டது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 தங்கம் 24 கேரட் 17 தினார் 300 ஃபில்ஸ், 1 தங்கம் 22 கேரட் 16 தினார் 450 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 இந்திய பணமதிப்பு 259 ரூபாய் 6 காசுகள், 1 இலங்கை பணமதிப்பு 1175 ரூபாய் 8 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.